அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக பல்வேறு இளைஞர் அமைப்புகள் நாடு தழுவிய அளவில் இன்று போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன இதன் ஒரு பகுதியாக டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்தில் காலை பத்தரை மணிக்கு தொடங்கும் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தியை அமலாக்கத்துறையினர் விசாரிப்பதற்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது இதனிடையே அக்னிபாதை திட்டம் குறித்து இளைஞர்களிடம் விளக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளது அக்னிபாதை திட்டத்தை வாபஸ் பெற வலியுறுத்தி மாலை ஐந்து மணிக்கு காங்கிரஸ் தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு அளிக்க உள்ளனர் காங்கிரஸ் लेकिन साथ साथ में हम लोग सरकार को यह कहते हैं कि सरकार भी आज की स्थिति से जिम्मेदारी से अपनी जिम्मेदारी से सरकार नहीं बच सकती है क्योंकि ताली दोनों हाथ से बचती है सरकार का यह फर्ज था कि इस प्रकार की स्कीम लेकर के आने से पहले व्यापक चर्चा करते और पार्लियामेंट के अंदर डिस्कस करते நேஷனல் ஹெரால்டு வழக்கு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தாக்கப்பட்டது குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்கப்படும் என்று அஜய் மகான் கூறியுள்ளார் காங்கிரசாரின் போராட்டத்தால் டெல்லி நகர் முழுவதும் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அக்பர் சாலை மோதிலால் நேரு மார்க் ஜன்பத் சாலைகளில் மதியம் பனிரெண்டு மணி வரை யாரும் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்